아, 야, 시리가 시리가. 시리가다. 시리가다. 차하는 걸 담다 때는 밥. 난리야. 오케이. 옛날 세일이야. 옛날 세일이야. 아, 옛날 옛날 그리야. 옛날 그리야. 나 발라 자기를 말음하라 자기를 발라 해지. 아, 나자 보도 그렇게 나. 보도 보도 뭐? 아, 문노 보도 그렇나. 내가 나도 발라 자기 날려라. 감자 누기 보죠. 이게 미래를 보라다. 미래라 보다 그러면 문노가 가지 보도 안 오르네. 발라 자기 누기 보죠. 가지고 다 봐, 누구니 걸 누구야. 그럼 간바로 내리면 어디 봐. 간바로 내리면 어디 가. 간바로 이리 내리, 야, 이거 안 내리, 이거 뭐라 내리, 내리 경기하고. 아, 다행이군요. 다행이군요. 이게 다행이군요. 옛날에 골라봐. 아, 야, 그 부채가 그로 들어가. 사기 걸었지 나 우리 나 선도사마. 어. 아르 사기를 왕인다는 사람이마. 누구야? 스위스랜드로 안나. 어. 우리 근데 사기를 왕인다는 사람이가. 어. 네가 근데 오 근데 내가 서로 브레이크 일라마 타이어 받아 보는 사기를 하나 오리고 들이지 네가. 어. 야바른 년도 네가. 어. 아빠 우리 비디오 봐드죠. 스위스랜드 안나 근데 우리 이제 제일 가는 거라고. 어. 사실 야바르 옛날 설레 그런 분이가. 아무랑 보라 아랑 보라 사기 놀란 사기 만난다는 거. 그러나 내가 난 남녀 난 결혼을 난리였지. 아, 왜냐면 야바르드 이제 부르자기를 해보버린 거야. சைக்கிள் வாங்கினா மிச்ச காசு தந்திருக்கோம் அதோட இந்த காசை வச்சு நீங்க என்னன்னா தொழிலுக்கு போவீங்க தானே அப்ப அங்க விலை கூட மீன்கள் கூட மீன்கள் வேண்டி கூட வீடுகளுக்கு கொடுக்கறாமல்ல கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு வியாபாரம் கூட வரும் உங்களோட மனைவியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அந்த ரீதியில தந்திருக்கோம் சரியா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தாண்டிங்கள ஆ இனி அந்த இதன்னும் இல்ல வடையா வியாபாரத்துக்கு போயிட்டு வடையா வரலாம் சரியா சரி ஐயா எல்லாம் கழுவி பூட்டி இருக்கு சரியா நீங்க கொண்ட கடையில கழுவி பூட்ட தேவையில்லை சரியா எல்லாம் முழுக்க கழுவி பூட்டி இருக்கு சரியா வழியா கொண்ட சைக்கிள் கடை கொண்டு போக தேவையில்லை நாளைக்கே வியாபாரத்துக்கு கொண்டு போகலாம் சைக்கிள சரியா அந்த அளவுக்கு சைக்கிள் ஃபுல்லா ரிப்பேர் பார்த்து தந்துருக்கு சரியா 2500 முடிஞ்சது சைக்கிள் கடையில கொண்ட இதெல்லாம் பார்த்து இது கூட சரியா அவங்களுக்கு முழுக்க ஏதாவது திருப்தியாச்சு தந்துருக்கோம் சரியா இந்த இதில் நாங்களும் அந்த சுவிஸ் அண்ணாவுக்கு நன்றியை சொல்கிறோம் ஏன்னா எங்களை நம்பி 60,000 ரூபா காசு தந்து இந்த சைக்கிள் எடுத்து கொடுத்து உங்களோட கையில் மீதி காசு கொடுத்ததுக்கு நாங்கள் அந்த சுவிஸ் அண்ணாக்கு நாங்களும் நன்றி சொல்கிறோம் ஐயான்ற சார்பில் ஐயாவுக்கு ஐயா நன்றி சொல்கிறார் சரியா ஐயான முகத்தில் பார்த்தீங்கன்னா சரியான சந்தோஷமாக இருக்குது சரியா சரியான சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆ ம் சரி ஓகே அம்மா வாங்கம்மா எங்க குளிச்சுட்டு வரீங்களா குளிச்சுட்டு வரேங்க ஐயா புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கு சரியா இங்க ஐயா கிட்ட வாங்க
குளிச்சுட்டு வந்துங்க. ஐயாவுக்கு புது ஜாக்கெட் வேண்டி கொடுத்துருக்குறோம். நாங்கள் வேண்டியதில் சுவிஸ்லேருந்து ஒரு அண்ணன் அன்னைக்கு வீடியோ வந்துடுத்து நாங்கள்ல அதை பார்த்துட்டு சுவிஸ்லேருந்து ஒரு அண்ணன் இந்த சைக்கிளும் ஐயாவுக்கு 10,000 ரூபா காசும் கையில் கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கேன்னா ஐயா இந்த சைக்கிள் இந்த என்ன சொல்கிறோம் பிரேக் இல்லை டயர் இல்லை சைக்கிளுக்கு அந்த இதில் ஐயா புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு. சரியா கையில் அதில் மீதி காசும் கொடுத்துருக்கோம். வேணும்னா கொஞ்சம் மீனை கூடிய கூட கட்டி கூட இடங்களை கொடுக்கலாமில்ல அந்த இதில் மீனும் கொடுத்துருக்கோம். சரியா நான் இப்போ உங்களுக்கு இந்த உதவி செய்த அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? ஆ சரி சரி. அப்போ இந்த என்ன சாப்பாடு வீட்டை என்ன தான் சமைக்க போகிறீங்களா? ஆ ஆ அப்போ சைக்கிள் இப்போ கவனமாக என்னென்னா இப்போ கலவுகள் கூட போகுது. சரியா சைக்கிளை பார்த்துட்டு இப்போ ஃபூட்டை எல்லாமே இருக்குது சகல இதுவும் இருக்குது. சரி புது சைக்கிள் உங்களுக்கு கடையிலேருந்து வாங்கினா அப்படியே ஒன்று தரும். சரியா கலவியெல்லாம் பூட்டியிருக்கு, நீங்கள் கொண்டே இன்னும் கடையில் கொண்டே கலவி பூட்ட தேவையில்லை. சரியா அப்போ முழு இதுவும் உங்களுக்கு செய்து தந்துருக்கோம். ஒன்றுமே இது பண்ணாமல் ஆ சொல்லி அதுதான் சொல்லியிருக்கிறேன். சரியா ஓட சொல்லி ஏன்னா ரெண்டு தரம் தட்டியில் விழுத்திட்டாங்களா வேற அதால் வேற ஓட சொல்லியிருக்கிறோம். இதில் கட்டி ஓட சொல்லி மீனை ரெண்டா இனி எங்கேயும் காற்று போனாலும் கஷ்டம் இல்லை வயசு போன நேரத்தில் ஓடுது அந்த இதுக்காண்டி இது கொடுத்துருக்கோம். நீங்கள் ஐயாவுக்கும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி இதை ஓட சொல்லுங்கள். இது சரி இதில் போய் இதில் போய் இதை பண்ணி இது பண்ண சொல்லுங்கள். சரியா பழஞ்சு புதுசு பார்க்காம உங்களோட உயிரை பாதுகாத்து கொள்வதில் ஓடி உங்களோட உயிர் பாதுகாக்கத்தான் ஃப்ரெஷரா கவனம் ஐயா கவனம் செக்அப் பண்ணுங்க. உடம்ப உடம்பு தான் முக்கியம். பிரேக் இல்லை உங்களுக்கு வயசுக்கு கால் பிரேக் கஷ்டம். நாங்களே பிடிக்க மாட்டோம் பிரேக் நீங்க பிடிக்கிறீங்க மழை நேரங்கள்ல வாழ்க்கை கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ எங்களுக்கு சாய்க்கு ஓடி காட்ட போகிறாரா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. ஐயா புது சாய்க்கு ஓட போகிறார். ஓ இதில் ஓடுவீங்களா? இதுக்கு விழுந்து போவீங்க இதுக்கு விழுந்து போவீங்க சீட்டு பதிச்சுட்டு தான் ஓடணுமா? சரி சரியாப்பா அவன் வந்து
ها ها அப்ப ஜாலி ஜாலி ஏறிவோடு நான் ஒரு பஞ்சம் செய்யலை தொட்டால் ஐயாவில் அது பெரிய பந்தி அதுக்கு வேர் குத்தேக்கல தம் போல எல்லாத்தையும் கொண்டு அது ராஜாவில் மாறிடுச்சு ஏன்னா அந்த ப்ரெஷரால போயிலையா ஆ ரைட் ரைட் ரைட்டா ம் அவனே மறக்கிறதானா ஆ ஆ சரி ஐயா ஓ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் நல்ல சந்தோஷம் ஓ ஓ எங்களுக்கு என்ன ஆ கடைசியில் 45 எல்லாம் போட்ட வழியோ புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்க என்னதான் ஐயான சைக்கிளை பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லை டயர் பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனை ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஓடித்தான் மீன் வியாபாரம் செய்கிறது அந்த இதில் அந்த ஐயாவை 10 தரம் பிரேக் இல்லாதால தட்டி விழுத்திட்டாங்க அப்போ இந்த காணொலி எல்லாம் நாங்கள் அந்த காணொலியில் தெரிவிச்சிருந்தான் அந்த ரீதியில் ஐயா அந்த காணொலியை பார்த்த சுவிஸில் இருக்கிறான் ஐயாவுக்கு ஒரு புது சைக்கிளும் வாங்கி கொடுத்து ஐயாண்ட கையில் மீதி காசு அதாவது மொத்தம் 60,000 ரூபா பெறுமதியான காசு 60,000 ரூபா காசு சைக்கிளெல்லாம் ஃபுல்லாக கழுவி போட்டு புது சைக்கிளாக ஃபுல்லாக ஒரு வேலைப்பாடு செய்ய இல்லாத அளவுக்கு செய்து கொடுத்துருக்கோம் மீதி 10,000 ரூபா காசு ஐயான கையிலே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் மீன் வியாபாரம் செய்யும் போது அதை கூட மீன்களை எடுத்து அதாவது கொண்ட நிறைய விடுதலை கொடுத்தா கொஞ்சம் வியாபாரம் கூட கிடைக்கும் என்ற ரீதியில் மீதி காசும் அந்த கையில் கொடுத்துருக்கோம் வண்டி கொடுத்துருக்கோம் 2,500 ரூபாக்கு சைக்கிள் எல்லாம் ஃபுல்லாக கழுவி போட்டு புது சைக்கிளை ஃபுல்லாக ஒரு வேலைப்பாடு செய்ய இல்லாத அளவுக்கு செய்து கொடுத்துருக்கோம் ஐயா மீதி காசு உங்களை கையில் தந்துருக்கு 10,000 ரூபா இருக்கு சரியா இதில் 10,000 கண்ணி பார்த்து சொல்லுங்க 10,000 இருக்கா இல்லை 10,000 இருக்கா ஆ ரைட் இப்போ எங்களுக்கு அடுத்த உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா 2 வாரத்துக்கு நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் அதை என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னாண்டா வாழவே முடியாதுன்னு ஒரு அக்கா சொல்லியிருந்தா அந்த ஊரில் சரியான அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே இல்லை அத்தியாவசிய வசதிகள் எதுவுமே இல்லை அப்படி வாழ்ந்த ஒரு அக்காவுக்கு உதவி செய்திருக்கோம் அதை என்ன உதவின்னு பார்த்தீங்கன்னா 5,000 பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த பொருட்களை கொடுத்து அவருக்கு உதவி செய்திருக்கிறோம் காரணம் ரெண்டா இது எங்களுக்கு வரல அந்த நிவாரணப் பொருள் ஒரு 50 குடும்பத்திற்கு ஒரு நிறுவனத்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்பட்டதில் அதில் ஒரு நிவாரணப் பொதியை அந்த அக்காவுக்கு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் வெங்காயம் பருப்பு சீனி தைல அம்மா பேக் 5 கிலோ அரிசி பாக ஓகேம்மா மொத்தம் எவ்வளோண்டா 5,000 ரூபா பெருமையான சாமான் தந்துருக்கு 5,000 ரூபா 5,000 ரூபா பெருமையான சாமானா சரிங்க சரி நேரில் இந்த காணொலியை பார்த்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது எங்களோட 2வது உதவி எங்களோட சேனல் ரீதியாக 2வது உதவி இந்த உதவியை செய்திருக்கிறோம் உண்மையில் எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை நம்பி 60,000 ரூபா காசு கொடுத்து இந்த உதவியை செய்யுங்கன்னு ஸ்ரீ சன்னா சொல்லியிருக்கார் அந்த ரீதியில் அவருக்கும் நாங்கள் மிக நன்றியை சொல்லிக்கொண்டு அதோட 5,000 ரூபா சார்பிலையும்
அஸ்வீசன் நாகர் அண்டியா ஜல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.